ஹாய் ஹலோ ஹவ்ஆர் யூ வெல்கம் அண்ட் வணக்கம் மைடியர் ஆடியன்ஸ் வியூவர்ஸ் சப்போட்டர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் மைடியர் லவிங் லவிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன் குட் மார்னிங் டு ஆல் மை ஹார்டி வெல்கம் இன்றைக்கி வந்து உணவு பாதுகாப்பு தினம் ஜூன் ஏழு இல்லையா இன்றைக்கி வந்து உணவு பாதுகாப்பு தினம் உணவு பாதுகாப்பு தினம்லாம் வந்து ஆக்சுவலாக சொல்லி ஞாபகப்படுத்திக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு ஒரு நிலை வந்துட்டுது நமக்கு உணவை வந்து நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னாக்கா நம்ம பழங்காலத்தில் இப்போ நான் ரொம்ப சூப்பர் சீனியர் இந்த சொசைட்டி ஏஜில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பட் எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உணவுலாம் மிகவும் முறையாக பாதுகாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது பாதுகாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தது அப்படின்னு சொன்னாக்கா சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுறது கிடையாது அது அந்த பாதுகாப்பு கிடையாது பாதுகாப்பான உணவுப் பொருள் உடலுக்கு நலம் பேணும் உணவுகள் உணவுப் பொருள்கள் உணவு பயிர்கள் காய்கறிகள் பழங்கள் என்ன சொல்லப்போனால் உழைப்பு கூட நம்ம அதில் சேர்க்கலாம் நம்மனு வச்சிங்களேன் அப்படிலாம் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு வியாதியும் எந்த விதமான உடல் ரீதியான பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்தாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் அவங்களுக்குலாம் இறப்புன்னு ஒன்று அந்த இயற்கை விதித்த அந்த ஒரு நிபந்தனையானது அவங்க சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தது தொண்ணூறு வயசுக்கு மேலே தான் அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் இல்லை தாத்தா பாட்டிலாம் நியர்லி ஹண்ட்ரட் இயர்ஸ் நூறு வருஷம் கூட வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் அதை வந்து கொஞ்சம் நீங்கள் உங்கள் சீனியர்கிட்ட கேளுங்க உங்கள் அம்மா அப்பா உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட கேட்டிங்கன்னாக்கா சொல்லுவாங்க அவங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நார்மலாக ஒரு மனிதனுடைய வாழ்நாள் ஆயுள் கா ஆயுள் காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் சொல்லலாம் அப்படி தான் இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்னு சொல்லிவிட்டு ஒரு அக் அப்ராக்சிமேட்டாக சயின்டிஸ்ட் நிபுணர்கள்லாம் வந்து நம்முடைய வாழ்நாள் காலத்தை வந்து கணிச்சுருந்தா கூட அது வரைக்கும் நீடிக்குதா நம்ம லைஃப் அப்படின்னு சொன்னாக்கா நீடிக்கிறது கிடையாது இடையிலேயே போயிடுறோம் இடையிலேயே நம்ம போயிடுறோம் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னாக்கா ஒரு அந்த பாதுகாப்பான உணவு முறை இல்லாதது தான் முதல் முக்கியமான காரணம் எல்லாத்துக்குமே மனிதனுடைய அழிவு அத்தனைக்குமே யார் காரணம்னா மனிதன் தான் காரணம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை நீங்கள் எல்லாரும் இந்த ஒத்துக்கிட்டு இந்த கருத்தை வந்து நிராகரிக்க முடியாது கண்டிப்பாக இதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் உங்களுக்கு தெரியும் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து பழங்காலத்தில் நம்ம வந்து பயன்படுத்திய உணவு முறைகளை வந்து முதல்ல இப்போ கடைப்பிடிக்கிறோமான்னா இல்லை என்ன சொல்லப்போனால் அந்த உணவு தானியங்கள்லாம் கிட்டத்தட்ட வந்து அந்த இனம் அந்த பயிரினங்கள்லாம் வந்து அழியக்கூடிய ஒரு நிலை சுத்தமாக நூறு சதவிகிதமும் மறையக்கூடிய ஒரு நிலை வந்துட்டுது ஆனால் முதல் ரவுண்டு வந்து கொரோனாவில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அந்த வேவ்ஸ் ஃபஸ்ட் ரவுண்டு வேவ்ஸ் வரும்போது கொஞ்சம் ஒரு சில மாதங்கள் தாண்டி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா மீண்டும் அந்த பழைய உணவு முறை பழக்கத்தை வந்து மக்கள் ஏராளமே ஏராளமான பேர் வந்து கடைபிடிச்சாங்க அதன் மூலம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் அதை நம்முடைய அந்த உயிர் சேதம் வந்து குறைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ சாதாரண பார்த்திங்கன்னாக்கா குறுந்தானியங்கள் நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கையான அந்த காய்கறிகள் கிராமத்தில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் உணவுப் பொருட்கள் குருதானியங்கள் சிறுதானியங்கள்னு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கம்பு கேழ்வரகு தீனை சாமை வரகு இது போன்ற உணவுப் பொருள்கள்லாம் கூட எல்லாேருமே சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க அதெல்லாம் நம்ம வந்து மீடியாக்களில் ஊடகங்களில் நம்ம கேள்விப்பட்டோம் நம்ம நேரடியாகவும் கண்கூடாக பார்த்தோம் அதன் மூலம் வந்து சற்று அந்த மரண எண்ணிக்கை வந்து குறைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நாம் அப்போ நம்பலாம் பட் அது ஒரு சில காலம்தான் அந்த உணவு முறை நீடிக்கப்பட்டது பட் அதனால் கொஞ்சம் கொரோனா குறைஞ்சோடனே மறுபடியும் நம்முடைய ஃபாரின் கல்ச்சருக்கு நம்ம போய்ட்டோம் ரோட்டு கடைகளில் விற்கிறத வாங்கி சாப்பிட்றது ரோட்டு கடையில் அந்த ரொம்ப கூலிங்காக உள்ள அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு ஃபாரின் திங்ஸ் ஃபாரின் இஜிட்டபிள்ஸ் உணவுப் பொருள்கள் ஃபாரின் ட்ரிங்க்ஸு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா எப்போ தயாரித்தாங்கன்னு தெரியாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு கூட இருக்காது அப்படியே இருந்தாலும் கூட நம்ம அதை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லைன்னு சொல்கிறது உண்மை அதனுடைய விளைவுகள் தான் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஆயுள் காலம் வந்து ஒரு கணக்கிடப்பட முடியாத ஒரு மிக குறைந்த ஒரு வயதிலேயே நாம் வந்து நம்முடைய உயிரை வந்து நாம் மாய்த்து கொள்ளுகின்றோம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அந்த பழைய உணவு முறையெல்லாம் இல்லை சும்மா எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடிமேடான ஒரு ஒர்க் நம்முடைய ஃபுட் ஐட்டம் எல்லாமே ரெடிமேடாக ஈவெனும் சோ சாதம் குழம்பு பூரி சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இப்போ கடையில் பேக் பண்ணி விற்கிது எப்போ செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்னு யாருமே பார்க்குறது கிடையாது ஜஸ்ட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்குது இதுக்கு ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு ஒரு போராட்டமான ஒரு உலகம் தான் அந்த போட்டி உலகம் தான் தான் நம்ம இருக்கோம் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் வேறு வழி இல்லை பட் நாம் வந்து ஒரு திருமணமான பெண்ணுன்னு சொன்னாக்கா கணவனை கவனிக்க முடியல பெற்ற குழந்தைகளை கணக்க கவனிக்க முடியல உறவுகளை கவனிக்க முடியல காலையில் ஏஞ்சோன்னா ஏதோ அவசரம் அவசரம்னு மிஷின் ஒர்க்காக ஒரு வேலை பார்த்துட்டு உடனே வந்து குள்ள பிள்ளைங்களை வந்து ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு இல்லத்தில் ஒப்படைச்சிட்டு இல்லைனா ஏதாவது ஒரு ஆயா மாட்டை மாத தம்பளத்திற்கு நியமித்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு ஓடிடுறோம் அப்படி போகும்போது ரொம்ப 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 ஸ்பீடாக பண்ணி போகும்போது அந்த வே என்ன கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம சாப்பிட்டு போகிறோம் அப்படி ஒரு மனைவி மட்டும் கிடையாது கணவனும் அப்படி தான் போயிட்டுருக்காங்க உறவுகள் வந்து ஒரு பந்த பாசம் ஒரு முதியோர்களுடைய ஒரு அறிவுரை கருத்துகள் இதெல்லாம் கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு வந்து பொறுமையும் இல்லை நமக்கு நேரமும் இல்லை அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை பட் நாம் அதுக்காக வந்து பிறந்து விட்டோம் இனிமேலுக்கு வந்து பிறப்பு நமக்கு தெரியும் நமக்கு இறப்பு நமக்கு தெரியாது எப்போ வேணாலும் நாம் அதை சந்திக்கலாம் எப்போ வேணாலும் நம்ம வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச உண்மை பட் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் ஏற்றிட்டோம்னு சொன்னாக்கா எதிர்ப்பு சக்தி இருந்துன்னு சொன்னாக்கா நிச்சயமாக நம்ம வந்து இந்த ப கண்டிப்பாக அந்த இந்த பழைய உணவு முறைகள் பாதுகாக்கப்பட்ட உணவு முறைகள் மூலம் வந்து நம்மளுடைய வாழ்நாளை வந்து நீட்டிக்கலாம் என்ன சார் செய்ய போகிறோம் வாழ்ந்து அப்படிங்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பிறந்துவிட்டோம் வாழறதுக்காக தான் இறைவன் நம்மளை படைச்சிருக்கான் ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து தான் ஆகணும் என்னுடைய வாழ்க்கையை நீங்களோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையை நாங்களோ வந்து வாழ முடியாதது இல்லையா அவரவர்களுக்குன்னு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்துதான் ஆகணும் லைஃப் இஸ் டு லீவ் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இப்போ வீட்டு சமையல் பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி காலத்திலலாம் வீட்டு சமையல் மண் சட்டியில் தான் ஆக்குனாங்க விறகு அடுப்பில் தான் ஆக்குனாங்க மிக கடினமான உழைப்புங்கிற மாவு வந்து குடகல்ல தான் அரைச்சாங்க எல்லாம் கிடையாது அப்போ அம்மியில் தான் மிளகாத்தூள் மிளகா பொடி அப்புறம் இதில் அந்த இஞ்சி பூண்டு மஞ்சள் இதெல்லாம் வச்சு இது பண்ணாங்க அதெல்லாம் நல்லா தெரியும் எனக்கே தெரியும் எங்களுடைய தாத்தா பாட்டி எங்கள் அம்மா அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மி பெருசாக இருக்கும் ரொம்ப அதிகமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மிளகாய் இரநூறு கிராம் மிளகாய் அதுக்கு தகுந்த மாதிரி மல்லி அந்த இதர சாமான்லாம் வச்சு ரொம்ப பெரிய பெரிய உருளையாக வச்சு சமைச்சி அதை அரைச்சி சமைப்பாங்க மண் சட்டியில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது வந்து அப்படி சாப்பிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நமக்கு நோய்கள் வந்து கிட்டத்தையே வரல நிறைய நல்ல கடினமான உழைப்பு இருந்தது வயல்வெளி வேலை இப்படி வீட்டில் உள்ளவங்களை பார்த்தா டெய்லி காலைல ஏந்திரிச்சு சாணம் தரிச்சு போடுறது கூட்டுறது கோலம் போடுறது பாத்திரம் வளர்க்குறது தண்ணி பிடிக்கிறது இப்போயே அந்த வேலைலாம் நடந்துகிட்ருக்கு பட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கலான ஒரு ஒர்க் ஒரு இயந்திரத்தன்மை வாய்ந்த ஒரு ஒர்க் ஆகிடுச்சி தயவுசெய்து இதன் மூலம் நான் என்ன உங்களுக்கு தெரிவிக்க வரேன்னு சொன்னாக்கா உணவுப் பொருள் இன்னைக்கு வந்து பாதுகாப்பு தினம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நமக்கு வந்து அறிவிக்கப்பட்ட ஒன்று தான் பட் மறந்தாச்சு நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவை நான் போடுறேன் உணவுப் பொருள் பாதுகாப்பு அப்படிங்கிறது சேர்த்து வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது பாதுகாப்பான உணவு வந்து நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான கருத்து மீண்டும் நாம் வந்து ஒரு பழைய வாழ்க்கைக்கு நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கை பழைய வாழ்க்கைன்னு அது சும்மா தொலைஞ்சு போன வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கைக்கு வந்து நம்ம நிச்சயமாக ஒரு முயற்சி பண்ணுவோம் நம்மளால் முடியாத ஒன்றும் இல்லை எல்லா பொருள்களுமே நம்மை சுற்றி இருக்கின்றது நம்மை சுற்றி கிடைக்கின்றது எல்லா கறி வகைகள் காய்கறிகள் பழங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னாக்கா அந்த உரங்கள் பூச்சி மருந்துகள் இந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் கலை அடிக்காத நிறைய ஃப்ரெஷ்ஷான உணவுப் பொருட்கள் கிடைக்கிது நமக்கு அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய தினசரி உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீப்பு தான் இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அதிகமான ஒரு விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருள்களும் கிடையாது இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அகத்தை சீர்படுத்தக்கூடியது அகத்தி கீரைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது என்ன அது அகத்தை சீர்படுத்தக்கூடிய கீரை தான் அகத்தி கீரை இல்லையா அந்த அகம்னாக்கா அகம் அகம்னா நம்மளை உடல் உள்ள உள்ள உறுப்புகள் அதெல்லாம் வந்து நச்சு இரகம் பெருஞ்சீரகம் இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த உணவுப் பொருளோட பெயர்லேயே வந்து அதனுடைய குணங்கள் இருக்கும் நிறைய கரி வகைகள்லேயும் அப்படி தான் இது போன்ற உணவுப் பொருள்களை மீண்டும் சாப்பிடும் நம்ம கண்டிப்பாக விவசாயத்துக்கும் இந்த இதன் மூலமாக வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியும் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுத்து மீண்டும் விவசாயத்தை வந்து நம்ம நிலைநாட்ட முடியும் விவசாயிகளுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நம்ம பாதுகாக்க முடியும் அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாருமே வந்து மீண்டும் நம்முடைய பழைய முன்னோர்களுடைய வா இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம திரும்பத்துக்கு முயற்சி பண்ணுவோம் குருந்தானியங்கள்லாம் பயன்படுத்திக்க கூழ் கோழ் கூழ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது காலையில எழுந்திரிச்ச உடனே நாம் சாப்பிட்றது பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு போன்வீட்டா அப்படி இப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ் ஒரு சூடான பானங்கள் அதெல்லாம் விட வந்து காலையில் ஏஞ்சோன்னா கொஞ்சம் போதும் மோர் ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பீஸ் எலுமிச்சம்பழம் ஒரு சில ரெண்டு கல் உப்பு அதை போட்டு சாப்பிடுங்க நார்மலாக நீராகாரம் இருந்தால் ரெண்டு கல் உப்பு போட்டு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் அதனால் வந்து சுகர் வருது பிபி வருது அப்படிங்கிறதுலாம் அறியாத ஒரு தனம் அறியாத ஒரு நம்பிக்கை தான் ஸோ டியர் ஆடியன்ஸ் வீடியோஸ் சப்போர்ட்டர்ஸ் நான் இதன் மூலம் வந்து என்ன உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னாக்கா நம்ம உயிர் வந்து ரொம்ப முக்கியமானது கொரோனாவை கண்டு அச்சப்பட வேண்டிய பயப்படப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஒன்றும் நார்மலாக அரசனுடைய வேண்டுகோளுக்கு இணைய இணைங்க அந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டுங்க கோவிட்ஷீல்டு போட்டுங்க நீங்கள் அது தப்பு கிடையாது பட் அதே நேரத்தில் வந்து கோவிட்ஷீல்டு நம்ம போட்டுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்திங்கனாக்கா அது வந்து நூறு சதவிகிதமும் நமக்கு வந்து உயிருக்கு வந்து பாதுகாப்போ அல்லது உத்தரவாதமோ கொடுக்காது இயற்கையான உணவு முறைக்கு மீண்டும் திரும்புங்கள் அதுதான் நமக்கு நல்லது எலுமிச்சம்பழம் இஞ்சி நம்ம தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய குப்பை கீரைகள்னு சொல்லுவாங்க இல்லையா குப்பை கீரை வழுக்கை கீரை இந்த மாதிரி கீரைகள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்க கலப்பு கீரைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எவ்வளோ உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் நம்ம வந்து நரம்புகளை நல்லா வந்து வலுவாக்கும் நரம்புகளை வந்து சுத்தமாக செயல்பட வைக்கும் இருதய கோளாறுகள்லாம் வராது நல்லா வந்து உடம்பை சுத்தம் பண்ணி வச்சுக்கும் மலச்சிக்கல் சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படாது இதுக்கெல்லாம் என்ன பரிணாமம் நமக்கு அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்து பழைய உணவு முறைக்கு திரும்பலாம் பழைய உணவு முறையை நாம் பாதுகாக்கணும் அதை பின்பற்றணும் நம்ம எல்லாருமே ரொம்ப நீண்டகாலம் நோயின்றி வாழணும் நமக்கு வந்து கொரோனா வந்து ஒரு பிரச்சனையாக நம்ம நினைக்க வேணாம் கண்டிப்பாக நம்ம வாட்டி அதை எதிர்த்து நிற்க முடியும் அதை விரட்டவும் முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய இந்த காலை அந்த இது அறிவுரைன்னு சொல்லலாம் இல்லை வேண்டுகோள்னு சொல்லலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு வீடியோ போடணும்னு நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிங்க நீங்கள் பட் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகள் என்னை விட மூத்தோர்கள் என்னை இளைய மாணவ செல்வங்கள் எல்லாருமே கொஞ்சம் இந்த வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஆயுள் காலம் வந்து நீட்டிக்கும் எதற்கும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை பயப்பட வேண்டிய அவசியமில்லை பிறந்து விட்டோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வோம் மேற்கொள்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்